வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நண்பன் சுரேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது நம்ம பென்ட்ரைவோ மெமரி கார்டோ இல்லை வந்து உங்களோட ஹார்ட் டிஸ்கில் இருக்க ஃபோட்டோ வந்து தெரியாமல் டெலீட் ஆகிடுச்சோ, இல்லை வந்து நீங்களே வந்து டெலீட் பண்ணியிருந்தீங்கனாலும் அதை வந்து எப்படி வந்து ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது தகவல் வந்து கன்ஃபார்மாக வந்து நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு தப்பான விஷயம் எதுவும் யூஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ நான் சொல்ல போகிற தகவல் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் போய்க்கலாம். அதுக்குள்ளே போனீங்கன்னா இதான் வந்து அந்த சாஃப்ட்வேர் நேம் ரெக்குவான்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லிங்க்குள்ளே போய்க்குங்க. ஸோ டவுன்லோட் பண்ணுறேன் ட்ரையல் வெர்ஷன். ஸோ இப்போ வந்து இது வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ டவுன்லோடு பண்ணிட்டோம். இப்போ டவுன்லோடு வந்து ரன் ஆகிட்ருக்கு. ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எல்லா டேட்டாஸுமே எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட இமேஜோ இல்லை வந்து ஏதாவது டாக்குமெண்ட்டோ அந்த உங்களோட ஃபைலில் வந்து என்ன இருந்துச்சோ அது எல்லாமே எடுத்துக்கலாம். முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மாக வந்து அந்த பென்ட்ரைவோ இல்லை மெமரி கார்டோ வந்து டெட்டாக இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து ரன்னிங்கில் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே எடுக்க முடியும். முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, அந்த பென்ட்ரைவோ ஹார்ட் டிஸ்கோ இல்லை வந்து உங்களோட மெமரி கார்டோ வந்து டெட்டாக இருக்கக்கூடாது, அது வந்து ஒர்க்கிங் இருக்கணும். ஒர்க்கிங் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டெப்பை நான் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ நான் இப்போ என்னென்னா அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், ரன் கொடுத்து பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரன் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இதில் பாருங்கள், உங்களுக்கு வந்து எல்லா ஃபைல்ஸுமே வேணுமா இல்லை பிக்சர் மட்டும் போதுமா இல்லை மியூசிக் வேணுமா இல்லை உங்களுக்கு டாக்குமெண்ட் வேணுமா இல்லை வீடியோ வேணுமா, ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு பிக்சர் மட்டும் போதும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டி ட்ரைவ் இருக்கிற இமேஜ் இதெல்லாம் வேணும்னு சொல்லி நான் போடுறேன். ஓகே கொடுத்துங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது எல்லா இமேஜுமே வந்து நமக்கு லோடாகி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 hour அந்த மாதிரி ஆகும், அது வந்து 100% ஆகணும். ஸோ நான் சொன்னது தான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நல்ல விஷயம் மட்டும் பயன்படுத்துங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 44% ஆகிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு 100% ஆகணும். 100% ஆனால் தான் வந்து நம்மளோட இமேஜெலாம் வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 100% ஓடிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய டெலீட்டான இமேஜஸ்.
ஸோ இது பாருங்கள். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லேப்டாப் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், அதனால் வந்து லேப்டாப் சம்மந்தமாக டெஸ்க்டாப் சம்மந்தமான இமேஜஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ இப்போ அதில் என்னோடய ஃபோட்டோ ஒன்று இருக்குது, ஸோ அது வந்து நான் டெலிட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஃபோட்டோ. ஸோ இது வந்து எனக்கு ரெக்கவர் பண்ணணும், ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இது மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிவிட்டு ரெக்கவர்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஃபோட்டோக்குள்ளே உங்களோட ஃபோட்டோ வரும்னு கேட்கும். ஸோ அதனால் நான் வந்து நான் டீடைல் வந்து கொடுக்குறேன், ஓகே கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம அந்த டீடைல் கொடுத்துருந்தோம், அது என்னென்னு பார்க்கலாமா? ஸோ பாருங்க என்னோடய ஃபோட்டோ வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி வேற இன்னொரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது மொத்தம் மூணு இமேஜ் தான் இருக்குது. இப்போ நான் இன்னொரு ஃபோட்டோ எடுத்தேன், அதை எப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த மானிட்டரோட இமேஜ் வேணும்னு வச்சுருக்கேங்க, அது மாதிரி நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ ரெக்கவர் கொடுங்க. ஸோ அதே டி டிரைவில் தான் வேணும் எனக்கு. ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நமக்கு அது டவுன்லோட் ஆகிடுச்சு, பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம கொடுத்த அந்த மானிட்டரோட இமேஜ் நமக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணி எல்லா இமேஜும் எடுத்துக்கலாம், வீடியோஸு, உங்களோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸு. ஸோ எதாக இருந்தாலும் இந்த சாஃப்ட்வேர் மூலிமா எடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் கொடுங்க நண்பா. அதே மாதிரி ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஓகே, தேங்க்யூ.